ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் ஸ்கூல் காலேஜஸ் லீவை பற்றி ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா காரணமாக பல மாதங்கள் விடுமுறை விடப்பட்டதின் காரணமாக இந்த ஆண்டு பள்ளிகளும் கல்லூரிகளும் முறையாக திறக்கப்பட்ட பின்பு வாரத்துக்கு 6 நாட்கள் இடைவிடாமல் தொடர்ச்சியாக செயல்பட்டு வருது. இந்த சூழலில் மாணவர்களுக்கு வந்து விடுமுறை சனிக்கிழமை கிடைக்குமா, இடையில் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் விடுமுறை கிடைக்குமா, மழை விடுமுறை கிடைக்குமான்னு எதிர்பார்த்துருக்காங்க. நாளைக்கு அந்த மாணவர்களுக்கு வந்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு வருடப்பிறப்பை முன்னிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகை பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு. இந்த விடுமுறை என்பது மெட்ரிக், ஏஐஎஸ், சிபிஎஸ்சி, கவர்மெண்ட் எய்டட் அனைத்து வகை பள்ளி கல்லூரிகளுக்கும் தான் விடுமுறை, ஓகேங்களா? அதனால் நாளைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வைக்க மாட்டாங்க. திங்கக்கிழமை 12th மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் எக்ஸாம் இருக்குது, செவ்வாய்க்கிழமை ஃபிசிக்ஸ் எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாமுக்காக இந்த 2 நாட்கள் விடுமுறை, அதாவது சனிக்கிழமை விடுமுறை இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் விடுமுறை, தொடர் விடுமுறை. இப்போ 2 நாள் லீவுங்கிறது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. இந்த 2 நாள் விடுமுறையை உங்களுடைய ரிவிஷன் எக்ஸாமுக்காக நல்லபடியாக பயன்படுத்துங்க. ஏப்ரல் 5லிருந்து 11th மாணவர்களுக்கு முதல் திருப்புதல் தேர்வுகள் நடைபெற இருக்குது. 10th மாணவர்களுக்கு வந்து இன்றைக்கூட வந்து எக்ஸாம்ஸ் வந்து முடிஞ்சிருது. அதனால் நீங்கள் வந்து அடுத்து வந்து ரிமைனிங் போர்ஷன்ஸ், ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன் தவிர்த்து இருக்கக்கூடிய அடுத்த பாடங்களை படிக்க ஆரம்பிங்க. தொடர்ந்து வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து 5ஆம் தேதி நடைபெற இருக்குது. இதனால் வரக்கூடிய நாட்களில் 10th, 11th, 12th மாணவர்கள் வந்து கவனமுடன் படித்தால் மட்டுமே தான் உங்களால் பப்ளிக் எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம சேனலில் தொடர்ந்து 10th, 11th, 12th மாணவர்களுக்கு முக்கியமான கொஸ்டின் பேங்க், மாடல் கொஸ்டின் பேப்பர், ஸ்டடி பிளான், ஸ்டடி டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே வர்றோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.